கொரோனா விவோஸ். இப்போ இந்தியாவில் கொரோனா வீரியம் எடுத்து பரவுறதுனால இந்த கொரோனாவிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி பிரபலமான ஒரு மருத்துவர் தெரிவிச்சிருக்காரு. அது என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் ஒரு நாளுக்கு மட்டுமே 300,000 மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தணும்னா அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும். அது என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தால் இந்த கொரோனா கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு அந்த மருத்துவர் தெரிவிச்சிருக்காரு. அதில் முதலாவது, கொரோனா பரிசோதனைகளோட வேகத்தை அதிகப்படுத்தணும். இங்கிலாந்தில் உருமாறிய கொரோனா வைரஸ் பரவி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினப்போ இதே மாதிரி தான் இங்கிலாந்தில் பரிசோதனைகளோட வேகத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் பரிசோதனைகளோட வேகத்தை அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் கொரோனா தடுப்பு மருந்து போடக்கூடிய பணிகளை துரிதப்படுத்தணும். தடுப்பு மருந்து போட்டதுக்கப்புறமா தான் பெரும்பாலும் இங்கிலாந்தில் கொரோனா குறைய ஆரம்பிச்சது. இந்தியாவில் அதே மாதிரி தடுப்பு மருந்து போடக்கூடிய பணிகளை தீவிரப்படுத்தினா போதும் கொரோனாவை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் மக்கள் மத்தியில் சமூக இடைவெளிகள் இருக்கா, அவங்க முகக்கவசம் அணிஞ்சிருக்காங்களா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கணும். அது மட்டுமல்லாமல் 93% ஆக்சிஜன் குறைபாடுள்ள நோயாளிகளை மட்டுமே மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை கொடுக்கணும். அதுக்கு மேலே ஆக்சிஜன் திறனுள்ள நபர்களை வீட்டிலே தனிமைப்படுத்திக்க சொல்லலாம். ஆக்சிஜன் லெவல் குறைஞ்ச நோயாளிகளை மருத்துவமனையில் வச்சு சிகிச்சை கொடுக்கணும். நோயாளிகளுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு சிலிண்டர்கள் கையிருப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஒவ்வொரு மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் இப்போது ஒரே படுக்கையில் 2 கொரோனா நோயாளிகள் படுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதை முற்றிலுமாக தவிர்க்கணும். அதில் யார் யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கோ அவங்கள மட்டும் மருத்துவமனையில் அனுமதிச்சுட்டு மீத நபர்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்திட்டு அவங்கள வீட்டிலே தனிமைப்படுத்திக்க சொல்லணும். வீட்டில் இருந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வீரியம் அதிகமாச்சுன்னா மீண்டும் மருத்துவமனையில் அனுமதித்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும். கொரோனா பரவல் தாக்கத்தோட விகிதம் பொறுத்து இந்தியாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளினா மட்டும்தான் கொரோனாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இதுக்கு அரசு ஒத்துழைச்சா மட்டும் பார்த்தாது, மக்களும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதனால் மக்கள் யாரும் கொரோனாவை விளையாட்டுத்தனமாக எடுத்துக்க வேண்டாம். கொரோனா வைரஸ்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டால் மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கொரோனாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.